தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல. விஜய்னா இப்போ அந்த ட்ரெய்லர்ல அந்த கிக் பண்றது பிச்சிக் பண்றது பத்தி எல்லாரும் கேட்டாங்க. ஒரு கேபிள் இல்லாம அது பண்ண ஷாட் தான் அந்த ஷாட். அப்புறம் அந்த ஸ்கேட் ஆயிட்டு வர்றது அது எல்லாமே அவரே பண்ணது. விஜய் சார் இப்படி இருக்கணும், விஜய் சேது சார் இப்படி இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் தான் ஹீரோ, அவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லாம இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர மிங்கிலா இருக்கிறாங்க. ஃபைட் பண்ணும்போது ஒரு பெரிய ஈவினிங் போன எப்படா படுப்போம் தூங்குவோம் அப்படின்னு அவர் கியூட்டா ஒன்று பண்ணுவாருங்க. வெறும் ஃபைட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார், அதுல ஒரு சின்ன கியூட்னஸ் கொடுப்பாரு. அந்த கியூட்னஸுக்கு நம்ம அப்படியே விழுந்துருவோம் கீழே. தப்புனா டெய்லி பராமப்பட வைப்பார். என்னடா அவர் பண்ணிட்டாரே அப்படின்னு சரி விடு அண்ணன் பண்ணிட்டாரு ஓகே நம்ம எங்கேயாவது வேற இடத்துல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். செட்டில் 280 பேர் இருந்தால் 280 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியும். லோகேஷ் கணக்கில் இது மாதிரி வாக்கிங் நம்ம எப்படி அவன் இப்படி தான் நடந்து தெரியுமா அப்படின்னு வாங்க இமிடேட் பண்ணி காட்டுவார். ரொம்ப நல்லா இருக்கும், செம்ம ஃபன்னாக இருப்பாருங்க. அவர் பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் செம்ம ஃபன்னில் இருப்பார் அவர். ஹாய் ஹலோ, வணக்கம் டு ஆல் தி இந்தியா கிளிப்ஸ் வியூஸ் அவுட் தேட். திஸ் இஸ் விஜய். நாளும் இன்னைக்கு நம்ம கூட வந்து கண்டிப்பாக வந்து நிறைய மாஸ் சீக்வன்சஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டன் சீக்வன்சஸ் நிறையா நம்ம இதுக்கு மேலே பொங்கல் என்ஜாய் பண்ணுறதுக்கு மிக்க முக்கியமான காரணமான ஸ்டன் செல்வா அண்ணா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து அடுத்து உங்களுக்கு பேக் டு பேக் வரிசையாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வரிசையாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த 13th வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கு இப்போ ஃபைனலாக வந்து மூவி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஆமாம், இதுக்கு தானே நம்மளும் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் வந்துடுச்சு, தாண்டிடுச்சு. போன பிப்ரவரியில் முடித்தோம் அந்த படத்தை. இந்த பிப்ரவரி வந்துடுச்சு, கரெக்டாக 1 இயர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு மாஸ் மூமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி லாஸ்ட் மார்ச்சில் ஏப்ரலில் நடந்திருக்க வேண்டிய விஷயம் இந்த ஜனவரிக்கு வந்திருக்குது. அதுவும் ஒரு ஃபெஸ்டிவலான டேயில் வர்றதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். படத்தை பார்த்து நீங்கள்லாம் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும்னு வெயிட்டிங். அதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அண்ட் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக விஜய்னா கூட ஏற்கனவே நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு திரும்பியும் வந்து இந்த அப்ரோச் மாஸ்டர்னுடைய அப்ரோச் வந்தப்போ என்னென்ன லொக்கேஷன் நான் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு எப்படி இந்த அப்டேட் வந்தது? இல்லை ஃபஸ்ட்டு அந்த கால் வந்து அதுக்கப்புறம் போய் லோகேஷ் சாரை பார்த்தப்போ லோகேஷ் சார் ஃபுல்லாக ஸ்டோரி நரேட் பண்ணார். அந்த ஸ்டோரி நரேட் பண்ணப்போ அவர் சொன்னது என்னென்னா, நம்ம மாசம் இதுவரைக்கும் ரொம்ப மாசாக பண்ணியிருப்பீங்க, நீங்கள் மாசாகவும் பண்ணியிருக்கீங்க, லைவாகவும் ஃபைட் பண்ணியிருக்கிறீங்க, பட் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா பிடிச்சிருந்துச்சு, அது கரெக்டான விஷயந்தான். ஏன்னா மாசை நம்ம விட முடியாது, கொஞ்சம் ரியாலிட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இந்த படத்தில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது அது முதல்ல அப்படி சொல்லியாச்சு. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறப்ப அந்த டிஸ்கஷன் வரும்போது, ஸோ அதனால் ரொம்ப லைவாக தான் பண்ணியிருக்கிறோம் ஃபைட்டு. நீங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபைட் எல்லாமே லைவாக இருக்கும். பட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு விஜயனனுக்கு இருக்கிற மாஸ் குறைஞ்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குறையாது, அந்த லெவலுக்கு அதையும் ஃபுல்ஃபில் மெயின்டைன் பண்ணுறாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அப்போவே சொன்னாரா விஜய் சேதுபதி அவர்களும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு விஜய் அவர் தான் கமிட் ஆனது, அப்புறம் தான் விஜய் சேதுபதி. ஆமாம் ஆமாம், அப்புறம் தான் விஜய் சேதுபதி சார். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் அவர் வச்சு தான் அந்த கதை. ஆமாம் ஆமாம், சொன்னதே கேரக்டர் வச்சு எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு விஜயனுக்கு ஓகே பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பேர் கேரக்டர் தேடுறப்போ விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு. அதாவது கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் ஆனார். ஆமாம், அது வந்து அதுக்கப்புறமா வந்தவர் அப்படின்னு. அண்ட் கதைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ஒரு ஸ்டன்ட் டிரெக்டருக்கு யூஸ்வலாக கதைகள் வந்து எல்லா டிரெக்டர்ஸும் சொல்கிறது உண்டா, இல்லை அந்த ஒரு கதைக்கேற்ற மாதிரி தான்? இல்லை நிறைய இப்போ வர நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஃபுல் கதை சொல்லிடுறாங்க. என்னென்னா நான் புதுசாக மாஸ்டரான புதுசில் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, கதைகள் சொல்ல மாட்டாங்க, அந்த சீக்வன்ஸை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும், என்னடா நம்மளுக்கு அந்த கேரக்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் மெதுவாக திருவி திருவி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பேன். ஒரு அசோசியேட் டேரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட்டை கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்மளால் ஃபுல்லாக கொடுக்க முடியும் அதனோட அவுட் அப்படிங்கிறதுல. ஆமாம், நுணுக்கங்கள் எல்லாமே கொடுக்க முடியும்.
அதை சார்ந்து இருக்கிற அந்த கேரக்டரோ பக்கத்தில் உள்ள கேரக்டரோ அடுத்த கேரக்டரோ என்ன பண்ணுது அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பேன். பட் இப்போ வர எல்லா டேரக்டருமே பெரும்பாலும் ஃபுல் கதை சொல்லிடுறாங்க. அந்த 2 hours 2.5 hours கதை ஃபுல்லாக சொல்லி எந்த கேரக்டர் எங்கே இது எல்லாமே நம்மளுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பாக்ட் ஆமாம் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஐயோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாமேனு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ இப்போல்லாம் இல்லை, முன்னால் அது கொஞ்சம் இருந்துச்சு. மாஸ்டர் இங்கே ஸ்டண்ட் ஆரம்பிங்க இங்கே முடிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இப்போ அது இல்லாமல் ஃபுல் கதைக்குள்ளே இருக்கணும் கதைக்குள்ளே இருக்கணும் நிறைய பேர். ஆமாம் அதே மாதிரி தான் லோகேஷ் சொன்னது இப்போ அப்படி சொன்னாங்க என்ன அவர் சொன்னாரோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படமாக்கிட்டார். அண்ட் ஐ திங்க் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய ரைவல்ரி, ஒரு பெரிய வில்லன், ஒரு பெரிய ஹீரோ, சண்டைகள், போஸ்டராக இருக்கட்டும், பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோமோவாக இருக்கட்டும், சண்டை அப்படிங்கிறது ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் வந்து ஒவ்வொன்றா கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்ரோ சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருந்தது? ஏன்னா ரன்னிங் ட்ரெயின்லே ஷூட் பண்ண வேண்டியிருக்கும், சிலது சிஜியில் பண்ணலாம், ஆனால் அதை தாண்டி ஆமாம் டிஃபிகல்ட்டுங்கிறது அதில் வந்து என்னாச்சுன்னா அந்த ரன்னிங் மெட்ரோ எடுக்கிறது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ட்ரெயினை எடுத்து அந்த ரூட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணி நம்ம ஷூ ஆமாம் கேமராலாம் இங்கெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது. ஸோ அதனால் நிறைய சீக்வன்ஸ் வந்து எடுக்க முடியாது அது உள்ளே, ஏன்னா நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஃபைட்டுனா உங்களுக்கு தெரியும் அதை உடைக்கணும் இதை உடைக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல யோசிச்சிருந்தோம் கரெக்டாக. ஏன்னா நம்ம இப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பின்னாடி வர ஒவ்வொரு படத்துக்கும் பாதிக்கும். அது சப்போஸ் நம்ம எதோ பிரேக் பண்ணி விட்டோம்னு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பேர் அப்புறம் கவர்மெண்ட் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து நம்ம என்னெல்லாம் எடுக்கணும் இது அது அது அந்த அந்த சீக்வன்ஸை பற்றி பேசும்போது நான் டைரக்டர்கிட்டே ஃபுல்லாக எழுதணும். எழுதிட்டு சார் இது இதெல்லாம் இங்கே எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பேசுகிறப்போ அவர் அப்ரூவ் பண்ணார். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவன் நம்ம உள்ளே ஷூட் பண்ணோம். இதில் என்னென்னா நம்மளுடைய அந்த கண்டினியூட்டி இதெல்லாம் அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா சத்யா சார், சத்யா டிஓபி அவர் தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுல கண்டிப்பாக கண்டினியூட்டி எல்லா இடத்துலையுமே ஈடுபடும். அந்த கண்டினியூட்டி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லி அவரும் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி லைட்டிங் பேட்டர்னும் சரி பேக்ரவுண்டு இதெல்லாம் மாற்றுறது. ஏன்னா செட்டு போட்டு எடுக்கச்சில்ல இங்கே ஃபஸ்ட்டு சீன் எடுப்போம், மறுபடியும் 8th சீன் எடுப்போம், மறுபடியும் 11th சீன் எடுப்போம், அந்த 11th ஷாட் எடுப்போம் ஃபைட்டில், அப்புறம் 20th ஷாட் எடுக்கும், 40th ஷாட் எடுக்கும், இப்போ நடுவில் உள்ளதை மறுபடியும் ஃபுல்லாக ஃபில் பண்ணும். ஸோ இங்கே 1st எடுத்ததுக்கும் 11th எடுத்ததுக்கும் வேறு வேறு லைட் வச்சு. ஸோ இதெல்லாம் அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் பண்ணார். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அப்படி தான் பண்ணது. அதில் என்ன அந்த விஜய்னா இப்போ அந்த ட்ரெய்லரில் அந்த கிக் பண்ணுறது பிடிச்சிட்டு பண்ணுறதை பற்றி எல்லோரும் கேட்டாங்க. ஆக்சுவலி அது கேபிள்லாம் போடவே இல்லை. இந்த படத்தில் நம்ம முதல்ல பேசும்போது அப்படி தான் பேசிட்டு இருந்தோம், மேக்ஸிமம் கேபிள் யூஸ் பண்ணாமல் போனோம். இந்த படத்தில் 98% கேபிள் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு 98% அப்படிங்கப்பா 98% சொல்கிறோம், 2% தான் நான் சப்போர்ட் கொடுத்துருவோம். 98% ரோப்லாம் அதெல்லாம் ரோப்லாம் பண்ண ஷாட்டு தான் அது ஃபுல்லாக. ஆமாம்மா ஒரு கேபிள் இல்லாமல் அது பண்ண ஷாட்டு தான் அந்த ஷாட்டு. அப்புறம் அந்த ஸ்கேட் ஆகிட்டு வர்றது அது எல்லாமே அவரே பண்ணாதான். அண்ட் அண்ணனே வந்து கண்டிப்பாக டான்ஸ் அப்படின்னா தெரியும். அவர் வந்து எப்போவுமே இப்படி இருப்பார், இப்படி இப்படி கேட்பாரு, கேட்கும் போது வந்து ஒரு ஒரு சின்ன பூனை மாதிரி இருப்பார், ஆனால் வந்து பண்ணும்போது புலி மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டண்ட்ல எப்படி அண்ணன் பூனை புலி ஆயிரும், புலியா டபுள் புலி ஆயிரும் அது அப்படியா? ஆமாம் ஆமாம் ஃபைட்டுன்னு வரும்போது அவரோட பாடி ஸ்பீடெல்லாம் மாறி. நான் நிறைய எல்லா இடத்துலையும் சொல்லிக்காது தான் சார். இப்போ என்னன்னா நம்ம ஒரு விஷயம் கம்போஸ் பண்ணுவோம், கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் இது இப்படி பண்ணியிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிவிடுவார். பட் கேமரா வச்சு வரும்போது நான் கேமரா மட்டும் சொல்லிடுவேன் சார் அவரை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பிடிச்சிருங்க. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு மேஜிக் ஒன்று கொடுப்பார் அவர். எப்போவும் ஒரு சர்ப்ரைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு ஃபைனலாக ஒன்று கொடுப்பார் சார், அதை மிஸ் பண்ண அவரோட இன்புட். ஆமாம் அது எல்லா ஃப்ரேம்லேயும் இருக்கும், அது ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் பார், அவங்க ரசிப்பாங்க, இது நல்லாயிருக்குல்ல விசில் அடிப்பாங்கள்ல, இப்போ செஞ்சு முடிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்லுவார் இது நல்லாயிருக்குல்ல விசில் அடிப்பாங்கள்ல அப்படி சொல்லும்போது, அதாவது ஆடியன்ஸ் மேலே உள்ள ஒரு லவ், அவர் வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருப்போம், அலர்ட்டாக இருப்போம், நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோணி போய் வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்போம் பிடிக்கிறதுக்கு, எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் பிடிச்சிருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்லிடுறது எப்போவுமே சத்யா சார்ட்டையும் சொல்லிடுவேன், சத்யா சாரும் அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. அண்ட் ஜில்லாவில் உங்களுக்கு அவார்டெலாம் வாங்கி அவர் கூட ஐ மீன் அவர் கூட ஒர்க் பண்ணி அவார்ட் வாங்கின ஒரு தருணம், அப்போலேருந்து இப்போது பார்க்குற அந்த ஒரு டிரான்சிஷன் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணா நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் அல்லது இதில் வந்து இதில் எனக்கே வந்து ஒரு சம அப்கிரேட் தெரிஞ்சுன்னா அது என்னவாக இருக்கும் விஜயநாட்டம்? என்னென்னா அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சேஞ்சே ஆகாமல் இருக்கார் அவர். அப்
அதே கேரக்டரு, அதே மாதிரி. ஆனால் இப்படி எப்போவுமே விசாரிக்கிறது, பக்கத்தில் உள்ளவங்க விசாரிக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, இவங்கள பார்த்துக்கிறது, அதே சைலண்ட்டு, அதே காம், பட் அதே ஸ்பீடு, அதே பஞ்சுவாலிட்டி, அதே டெடிக்கேஷன், அதே ஹோம் ஒர்க்கு. ஸோ இது அப்படியே இருக்குது. அதுதான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். என்னடா இவ்வளோ பெருசு? ஏன்னா ஜில்லாவுக்கு இதுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் இருக்கும் நீங்கள் சொல்கிறது. அப்போ இருந்த அவரோட பிஸ்னஸும் இப்போ இருக்கிற பிஸ்னஸும் வேறு, அவருக்கு இப்போ இருக்கிற மாஸ் வேறு. ஸோ அவர் அந்த இடத்துலேருந்து மாறலன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா தெரியும். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது 14 வருஷம் ஆயிடுச்சு, 14-15 வருஷம் இருக்கும். அப்போ ஹீரோக்கு இப்படி இருக்குது பெரிய ஒரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஒரு 2 படங்கள் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வேறு மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். பட் நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கூட அவரே தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பார். அவங்க அசிஸ்டன்ட் பிடிக்கக்கூடாதுமாரு, அவரே பிடிச்சிப்பார். இன்றைக்கும் அதே குவாலிட்டி தான் பார்க்குறேன். இன்றைக்கும் இதே இப்போ கரெக்டாக கேட்டிங்க நீங்கள். அது இந்த நான் அப்பவும் பார்த்துருக்கேன், அவர் கூட அவரே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் அவரே தான் கூட பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்படி தனியாக போய் நின்றுட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மூலையில் ஒரு பெட்ஷீட், ஒரு சின்ன பெட்ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. பெட்ஷீட்டை போட்டு அவர் பாட்டில் படுத்துப்பார், தரையில் தரையில் சும்மா படுத்துப்பார், சிம்பிளாக. ஆமாம், கீழே எப்படி படுத்துப்பார். இங்கே அப்படி தான் டெல்லியில் அந்த அவ்வளோ பெரிய காலேஜ், பெரிய காலேஜ், அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுது. எங்கள் அண்ணனை காணும் அப்படின்னு பார்த்தா அப்படி ஓரமாக ஒரு தொண்டை போட்டு அப்படி படுத்திருக்காரு. அவர் எப்பவுமே அப்படி இருப்பார். ஏன் நான் நான் கூட ஜில்லாவில் ஒரு ஃபோட்டோ நினச்சேன் சொல்கிறேன். அது அது அவரோட, ஆமாம், ஒரு ஜில்லாவில் பார்த்தீங்கன்னா நானும் மோகன்லால் சாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். பின்னாடி படுத்திருந்தார் நான் ஆக்சுவலி, ஆமாம், நோட்டீஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிலாம் ஃபோட்டோனுங்க. நான் கூட அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான், ஆமாம், நான் அவரை மீன் பண்ணி எடுக்கல. நானும் மோகன்லால் சார் உட்காந்து ஏதோ பேசியிருந்தேன், சார் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் சார் வாங்க மாஸ்டர் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தார். அவர் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அவர் பின்னாடி படுத்து கிடக்குறாரு தரையில். ஸோ அதுதான் ஒரிஜினாலிட்டி அவர் இன்னைக்கு வரைக்கும். ஆமாம், தளபதி அவர் தான் இது வரைக்கும் அப்படி தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா கூட நேராக ஃபோன் பண்ணுவார், டைரெக்டாக அவர் ஃபோன் பண்ணி நம்ம அது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு எதுனாலும் நம்மளுக்கு என்னென்ன இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னாச்சு அப்படின்னு ஒரு விசாரிக்கிறது, கேர் பண்ணிக்கிறது. ஆமாம், ரொம்ப கேரிங்காக இருப்பார். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருந்தா கூட, ஆமாம் ஆமாம், அது எப்படி இருந்தாலும் உடனே கேள்விப்பட்ட உடனே கேட்டு அந்த 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 பர்சனாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த சேஞ்சிங்கே இல்லை, அது அதுதான் வந்து தளபதி அப்படின்னு. இதில் வந்து இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க. போஸ்டர்லேயே வந்து பார்த்தோம் பயங்கரமாக, ஒரு பக்கம் அவருக்கு இன்னொரு பக்கம் இவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒரு போஸ்டில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதுதான் இல்லை, அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கும், ரொம்ப இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா ஒரு கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே லோகேஷ் கனகராஜ் சார் அழகாக எழுதி வச்சிட்டார். ரெண்டு பேருக்கு பேலன்சிங் பண்ணி விஜய் சார் எப்படி இருக்கணும், விஜய் சேதுபதி சார் எப்படி இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் சார் வந்து சொல்லி இல்லை ரெண்டு பேர் பேருமே டைட்டிலில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போடும். ஸோ இப்போ அவங்கே நொறுங்கிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு இன்னும் வேலை ஈஸி ஆகிட்டு வருது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு என்னென்னாச்சுன்னா, அவங்களே அவங்கள பிரேக் பண்ண விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய இடம் கொடுக்குறாரு. சார் நீங்கள் அவங்க பேரையும் போடுங்க, கூட போட்டால் தான் தோளில் கை போட்ட மாதிரி தான். ஆமாம், அதுதான், தோளில் கை போட்டாரோ இல்லை தூக்கி வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி தான். உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப குறைச்சிடலாம். பட் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டது. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாமல் லோகேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாளவிகாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாரு, அர்ஜுன் தாஸுக்கு ஒரு ஸ்பேஸு, அப்புறம் மகேந்திரனுக்கு, சாந்தனு, கௌரி எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸஸ் அந்தந்த இடத்துல கொடுத்து, யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் கொடுத்து ஃபுல்லாக அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. எல்லோரும் கேட்டது அந்த இடம் காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்குமேன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது இப்போ எப்படினாலும் அந்த அப்படி ஒரு ஃபைட்டு இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன், தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லாமல். ஸோ அந்த ஃபைட்டு மூமெண்ட் வரும்போது நானும் நினச்சிருக்கேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்ம இவங்களையும் ஏறக்கூடாது, அவங்களையும் ஏறக்கூடாது, கரெக்டாக முடியணும் அப்படின்னு. அந்த ஃபைட் கரெக்ட், ஆமாம், ஸ்கிரிப்டுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கர மிங்கிலாக இருக்கிறாங்க. விஜய் சாரும் விஜய் சேதுபதி சார், சார் நான் இது பண்ணுறேன், அப்போ நான் இது பண்ணிக்கிறேன் சார். இப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ஒரு புரிதல் இருக்குது பயங்கரமாக. நம்மளுக்கு இன்னும் வேலை ஈஸியாக போச்சு, வேலை செஞ்ச மாதிரியே தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது ஒரு பெரிய, நம்மளுக்கு ஈவினிங் போனால் எப்படா படுப்போம் தூங்குவோம் அப்படி நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லை நம்ம போயிட்டு, ஆமாம், ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஒரு பெரிய ஃபைட் எடுத்தேன். விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு அற்புதமான கிரியேட்டர். கிரியேட்டர் சொல்கிறது புரியுது உங்களுக்கு ஒரு நல்ல, ஆமாம் ஆமாம், அவரோட
மைண்டு நிறைய ஒர்க் பண்ணும். ஒரு கேரக்டருக்கு, அந்த கேரக்டர் பேசுகிற வசனத்துக்கு, அந்த கேரக்டர் நடிக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் நிறைய யோசிக்கிறார், நிறைய ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட் டைம் அது பக்கத்துலேருந்தே பார்த்தேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பயங்கர இவ்வளோ இன்வால்வ் பண்ண முடியுமா ஒரு கேரக்டருக்குள்ளே அப்படின்னு ரொம்ப இன்வால்வ் பண்ணி அந்த கேரக்டர்னுடைய ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போயிருக்கிறேன். நீங்கள் படம் பகச்சில் நிறைய பேர் சொன்னது தான், அவர் பேடுனா நெகட்டிவ்னா அல்டிமேட் அவரே சொல்லியிருந்தார். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தனையுமே அடிக்க முடியாது. ஒரு ஒரு சாதுவான 96 பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாதுவான ஒரு ஆளாக இருந்துட்டேன். அப்புறம் விக்ரம் வேதாவில் இது வில்லனா ஹீரோவா என்ன, இது இவரோட போர்ஷன் எப்படி இருக்குது, அதாவது ஒரு ஜட்ஜ் பண்ண விடாது அவளுக்கு. இப்போ அந்த மாதிரி அதான் ஒரு டிஃபிகல்ட்டாக அது அடுத்த வேற ஒரு மாற்றங்கள் கொடுக்கணும். அண்ட் பாட்டில் சீக்வன்ஸ் என்னமோ ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது பாட்டில் சீக்வன்ஸ்னு ஒன்றும் இல்லைங்க, சின்ன சும்மா அந்த பசங்க கலாட்டா பண்ணுற பாட்டில் சீக்வன்ஸ். பாட்டில் சீக்வன்ஸ்னு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இது யாரும் கேட்டாங்க, நீங்கள் நான் வந்து விஜயனை அடிச்சிட்டேன், அவருக்கு ரத்தம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ஒன்று விஷயம் இல்லை. யாரோ என்னமோ தெரியல பொருளை கிளப்பி விட்ருக்காங்க. சரி, சொல்றீங்களா? இல்லை, அவங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி என்ன பாட்டில் சீக்வன்ஸ், என்ன பாட்டில் சீக்வன்ஸ், நான் அவர் எதுக்கு அடிக்கிறேன், அடிக்கவே இல்லையே அப்படியே யோசித்தேன். ஒன்றும் தெரில, அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இல்லை, இவங்க ஏதோ பாட்டில் சீக்வன்ஸுங்கிறாங்க, என்னன்னு தெரில. அண்ட் தளபதி அவர்களை வந்து அந்த வண்டியிலேருந்து வெளியில் ஜம்ப் அடிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் பண்ணும்போதாக இருக்கட்டும், அண்ட் ஜெயில் சீக்வன்சஸாக இருக்கட்டும், ஜென்ரலாக வந்து இந்த இந்த ஒரு உங்களுக்கு ஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது, தளபதி அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கும் போது, ஒரு விஷயம் எப்போவுமே தளபதி அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு நேக் அவங்க பண்ணுறது, அந்த விஷயத்தில் தளபதி அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு. அவர் க்யூட்டாக ஒன்று பண்ணுவாருங்க, அந்த க்யூட்னஸ் பிடிக்கும். ஸ்டண்ட்டில் வெறும் ஃபைட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார், அதில் ஒரு சின்ன க்யூட்னஸ் கொடுப்பார். அது நீங்கள் ஃபைட்டில் மட்டும் கிடையாது, சாங்ஸ்லேயும் அந்த க்யூட்னஸ் இருக்கும், சீன்ஸில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த க்யூட்னஸுக்கு நம்ம அப்படியே விழுந்துருவோம் கீழே, தப்புன்னு, ஆட என்னையா இருந்துச்சே, நம்மளுக்கு கூட தோணாமல் போச்சு அப்படின்னு ஒன்று தோணும். அது வந்து கண்டிப்பாக வைப்பார், டெய்லி பொறாமப்பட வைப்பார். என்னடா அவர் பண்ணிட்டாரே அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை பார்த்து, சரி விடு அண்ணன் பண்ணிட்டாரு, ஓகே நம்ம அதை எங்கேயாவது வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஒன்று நினச்சா அதை விட சுப்பீரியராக ஒன்று கொடுப்பார் அவர், அதை நச்சுன்னு இருக்கும் அது. அந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே, ஓகே இவன் இதை நினச்சி தான் இந்த இடத்துல லென்ஸ் வைக்கிறான், இந்த இடத்துல கேமரா வைக்கிறான், பயங்கர அப்சர்வ் இருக்கும் அவருக்கு, கேமரா சென்ஸ் இருக்கும், வேற லெவல் அப்சர்வேஷன். அவர் வந்து கேமராவே லைட்டா நோத்துனா கூட அதுக்கு அது தெரிஞ்சிருக்கு, பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட் கரெக்ட்டா சொன்னீங்க. தெரியும் செட்டில் தமாசெல்லாம் பண்ணியிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் மாதிரி வாக்கிங்லாம் பண்ணி இப்படி தான் நடந்து போவான் தெரியுமா அப்படின்னு. ஆமாம், நம்ம மட்டும் டிஃப்ரெண்டாக நடந்து போகிறோம், பார்த்துருக்கேன் நீ பார்த்து இல்லையா, இமிட்டேட் பண்ணி காட்டுவார், ரொம்ப நல்லா இருக்கும், செம ஃபன்னாக இருப்பாருங்க அவர், பார்க்க ரொம்ப சைலண்டாக இருப்பார் ஆனால் செம ஃபன்ல இருப்பார் அவர், எப்பவுமே செம ஃபன் மூடில் இருப்பார். இதில் வந்து இந்த க்ரௌட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலையாவது அது ஒரு இடஞ்செல்லாம் இருந்தா, இல்லை அது ஒரு விஷயமா ரெகுலர் ஏங்க க்ரௌடுங்கிறது என்னன்னா, இந்த ஃபைட் மாஸ்டர்ங்களோட வேலையும் டான்ஸ் மாஸ்டர்ங்களோட வேலையும் என்ன நடந்துருதுன்னா, க்ரௌடோடே பழகிட்டு வந்துடுறோம் நம்ம. இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டான்சர்ஸுக்கு வந்து ஒரு எப்படி 150 டான்சர்ஸ், 100 டான்சர்ஸ், 200 டான்சர்ஸ் இப்படியே வந்து வந்து பழகிடும். இது டான்சர்ஸ் இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு அந்த க்ரௌடு பழகிருதா? இப்போ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர், ஏ பக்கத்து வீட்டுக்காரன், இந்த ஊருக்காரன் கூப்பிட்றான், அவங்கள கூப்பிடுங்க, இப்படி பழகிடுது. ஸோ அதனால் க்ரௌடு டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, என்னென்னா பப்ளிக் க்ரௌடு டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா தான் டிஸ்டர்பாக இருக்கும் நம்மளுக்கு. பப்ளிக் அவங்களுக்கு தெரியாது, போவோம் கேமராவில் வந்துடுவாங்க, கேமராக்குள்ளே வந்து கேமரா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு சீரியஸ் மூட் எடுத்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்ம சிரிக்கிற மூடாக இருப்போம், அவங்க வந்து ஏதோ கொம்பு வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா. மற்றபடி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான், இது என்ன ஒரு 5000 பேர், 6000 பேர் இருந்தால் கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம், ஒரு மைக்கு போதுங்க. நீங்கள் வந்து இதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இதில் ஒரு ஒரு இடத்துல ஒரு அப்பியரன்ஸ் பண்ணுவீங்களா, ஆக்டர்னும் போட்டுருந்துச்சு நான் பார்த்தேன். நீங்க வேற புதுசா சொல்றீங்க, ஸ்டன்ட் டைரக்டர் நான் ஆக்டர்னு போட்டுருந்துச்சு நான், நிஜமா அதனாலதான் கேக்குறேன். இப்ப நீங்க போடுறது ஒரு புது பிட் எனக்கு, ஐயோ விக்கிபீடியாவா கேக்கணும், சம்பந்தமே இல்லாம.
இல்லை இருந்தே இருந்துன்னு சொல்ல போகிறேன். எதுக்கு விஜயனும் கூட பண்ணதை வந்து யாருனா இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க. அதெல்லாம் அண்ட் என்னன்னா வந்து நிறைய ஆக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் ஒவ்வொரு ஆக்டர் பேர் சொல்கிறேன், அவங்க சொல்லும் போது உங்களுக்கு தோன்ற விஷயம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் அவர்கள் முடிச்சிடலாம், தளபதி அவர்கள் அப்படின்னா உங்களுக்கு தோன்ற விஷயம்? தளபதினா அந்த எனக்கு ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இல்லை அவரை பற்றியாக இருக்கலாம். தளபதினா மாஸ், ஒரு க்யூட், ஒரு கேரிங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேஷன். ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. சூர்யா அவர்கள் 1000% டெடிகேஷன்ஸ், உள்ள ஃபுல் இன்வால்வ்மெண்ட். விக்ரம் அவர்கள் அவரும் அப்படித்தான். அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவையில்லை, நான் நிறைய இடத்துல தான் சொல்லியிருக்கேன். எல்லா வேலையும் தானே பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஃபுல்லாக. அவங்க எல்லா வேலையும் செஞ்சு இழுத்து போட்டு செஞ்சு அவங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிற லெவலுக்கு அவர் உள்ளே போயிடுவார். அதனுடைய எட்ஜ் என்ன, எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு இருப்பார். ஆமாம், அஃப்கோர்ஸ் தலைவர். தலைவர் நம்ம சொல்ல வேண்டாம், சிம்பிளிசிட்டி, பஞ்சுவாலிட்டி, டெடிக்கேட்டட். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் அது அவர். அப்புறம் மாதிரி டைரக்டருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார். எஸ். உலக நாயகன் கமல் அவங்க பா, எனக்கு நான் அவங்க கூட அந்த மாதிரி ஒர்க் பண்ணல, பட் ஒர்க் பண்ணலைன்னாலும் இன்ஸ்பயர் மற்றவங்களை வந்துட்டு இதெல்லாம் இவ்வளோ வேலை பண்ணணும் இவ்வளோ. அதாவது எப்போவோ இருந்த சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்த சினிமா இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்டேட்டில் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் அந்த கேமரா பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு கேமரா போட்டியில் பார்த்து அங்கேருந்து வந்து இன்றைக்கி இவ்வளோன்னு கேமரா வரைக்கும் பார்த்து இது வரைக்கும் அப்டேட்டில் இருக்கிற ஒரு உலக நாயகன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த அப்டேட்டுங்கிற விஷயத்தை. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி கரண்ட்டில் என்ன இருக்குது, கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு. கடைசியா வந்து ஒரு கேள்வி, ஜென்ரலா வந்து ஸ்டண்ட் டைரக்டர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஸ்டண்டை கிரியேட் பண்ற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆனா வந்து இதுலயும் வந்து நடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி, ஏன்னா நீங்க ஆள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் அந்த அடி வாங்குறது கூட நடிப்பு இருந்தாதான் அதுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கும். சோ அந்த அந்த விஷயத்தை பத்தி இல்லைங்க, கண்டிப்பாக இப்போ ஆக்ஷன் ஒன்று இருந்தால் ரியாக்ஷன் ஒன்று இருக்கணும். அந்த ரியாக்ஷன் இருந்தால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா ஃபுல்ஃபில் ஆகா. இதுக்கு நம்மளுக்கு அசோசியேஷன் இருக்குது, அசோசியேஷனில் ஸ்டண்ட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டண்ட் டிரைவர் இருக்கிறாங்க, ஸ்டண்ட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஹேண்ட் ஃபைட் பீப்புள் இருக்கிறாங்க, ஜிம்னாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு கரெக்டான ஆளுங்களை தேடி வச்சு, பட் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைசஸ் பண்ணிக்கலாம். நம்ம நமக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல இப்படி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிது, கண்டிப்பாக நம்ம தான் அதை சூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ஆக்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கூட நம்ம டீச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம நல்லா டீச் பண்ணி கொடுத்தா கரெக்டாக வந்துடும்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் நம்ம குடிக்கிறோம், அது உள்ள அவங்க அள வைக்கிறதா, சிரிக்க வைக்கிறதா, இல்லை ஓட வைக்கிறதா, என்ன வைக்கிறது அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ வந்து மாஸ்டர் அடுத்து வந்து 13 அணிக்கு வர இருக்கு. இந்த ஒரு தருணத்தில் வந்து நீங்கள் மாஸ்டரை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் சார். இந்த அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம். இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு, ஒரு பெரிய பணம் வந்து இந்த படத்தில் அமைஞ்சி இருந்தாலும் 1 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1 வருஷம் ஹோல்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, மக்கள் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். இது ரொம்ப பிடிவாதமாக இருந்த விஜயனனுக்கும் சரி, அதுக்கு பக்கபலமாக இருந்த ப்ரொடக்ஷன் சைடு, ப்ரொடக்ஷன் டீம், நம்ம பிரிட்டோ சார், அப்புறம் லலித் சார் அண்ட் நம்ம ஜெகதீஷ் சார், இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஒரே நோக்கம், அவங்களோட ஒரே நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபிலிமை வந்து தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும்னு தான். இல்லைனா அது வேறு வேறு மாதிரி விஷயங்கள் போயிருக்கும். பட் அது இல்லாமல் விஜயனனுக்கு வந்து அவங்க ரசிகர்கள்ட்ட போய் இது கொண்டாடணும், தியேட்டரில் வச்சு தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த மனசில் வச்சு ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி அவங்க கொண்டாட்டத்துக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 100% மக்கள் உள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் தியேட்டரில் போய் பார்த்து செம ஜாலியாக கொண்டாடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த படம்.
ரொம்ப நாள் கழிச்சு நம்ம உள்ளே போகிறோமே, தியேட்டர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோல்ல. கண்டிப்பாக எல்லோரும் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு போங்க, மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக போயிட்டு சந்தோஷமாக வருவீங்க, இந்த பொங்கலை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதோடு வந்து நம்ம கான்வர்சேஷனுடைய ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய இந்த மாதிரியான படங்கள் வரணும், அண்ட் ஆல்சோ வந்து பெரிய பெரிய சன் சீக்வன்சஸ் வந்து உங்ககிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரோட காத்திருக்கோம். இந்தியாக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.